நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி ஆண்டுபுரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் இந்த யோசுவா டிவி மூலமாய் என் தெய்வ ஜனங்களை உங்களை சந்திக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக என் ராஜாதி ராஜாவுக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தர்மை ஆசிர்வதிப்பாராக நம் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிற தேவன் இந்த விலையில் கூட எல்லாம் நம் கண்களை மூடி நாம் செபிப்போம் தேங்க்யூ ஜி நன்றியோடு நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா மையான வேலைக்காய் இமை துதிக்கிறோம் ஐயா பரலோகத்தின் தேவனே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜா நீர் எங்களோடு பேசுவீராக நீர் பேசுவீராக எல்லாரோடும் அண்டபுற இந்த டிவியை பார்க்கிற அண்டு இமை துதிக்கிறோம் யூடியூப் மூலமாக அண்டபுர நேரடி ஒலிபரப்பு மூலமாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் கத்தரா சிறுவதை பேராகு டெக்கருபு கிருபை மூடுவதாகு ஏ சுபின் நாமத்தில் திச்சபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே இந்த நாளிலும் கூட நம்மோடு பேசுவாராக எனக்கு அன்பான தெய்வ ஜனமே ஆண்டும் இந்த நாளில் ஒரு வாக்கு கொடுத்தார் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை ஆண்டவர் பேசினார் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தனைக்கு நமக்கு சொல்லுகிறார் அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல ஆண்டு சொல்லுகிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இந்த நாட்களில் நம்முடைய இதை பார்க்கிற கேட்கிற பேசுகிற எல்லாருக்கும் ஒரு ஸ்தாபனத்திற்கு எல்லாருக்கும் கத்தை சொல்லுகிறார் இதோ நான் புதிய காரியத்தை போகிறேன் என்று புதிய காரியத்தை செய்ய போகிறார் இந்த நாட்களிலே நாம் அந்த எதிர்பார்ப்போடு அவர் புதிய காரியங்களை செய்து நம்மை மகிழ பண்ணுகிற தெய்வன் அதற்கு என்ன செய்ய வேண்டும் நானும் நீங்களும் என்று கத்தை நம்மை எதிர்பார்க்கிறார் இந்த நாட்களில் அவர் சகலத்தையும் நமக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறாராம் ஒருவேளை ஒரு குடும்பத்தில் ஒரு புதிய காரியம் நடக்கும் என்றால் அது ஒரு எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதே போல் இன்றைக்கு தெய்வ இதை பார்க்கிற எல்லா தெய்வ ஜனங்களுக்கும் ஆண்டு சொல்கிறாரு நான் இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன் எப்படி செய்ய போகிறாராம் நம்ம ஒரு ரெண்டு சில காரியங்களை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் என்ன எதிர்பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ் நாற்பத்தி மூன்றில் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்கிறது இன் ஆனாலும் யாக்கோவே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய் என்று இந்த கர்த்துடைய வார்த்தை சொல்கிறது தேவ ஜனங்களாகி இன்றைக்கு நானும் நீங்களும் ஜபத்தில் எல்லாரும் குறைந்து விட்டோம் ஜபத்தில் வேதம் வாசிப்பில் கர்த்த ஆலயத்துக்கு தேவ ஜனங்களை ஒருவேளை ஊழியர்களை கனப்படுத்துவதில் அநேகர் இன்றைக்கு குறைந்து விட்டோம் கர்த்தர் நான் உனக்கு நன்மை உனக்கு நான் புதிய காரியத்தை நான் செய்யணுன்னா இந்த ஆண்டு சொல்கிறாரு ஆனாலும் யாக்கோவே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை இஸ்ர வேலை நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய் ஜபிச்சு ஜபிச்சு நமக்கு என்ன கிடச்சிது அநேகருடைய கேள்விகள் ஒரு சிலர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க எனக்கு ஜெபிச்சு ஒன்றுமே நடக்கலையே அப்படி சொல்லுவாங்க இல்லை ஜபம் இல்லையே ஜெயம் இல்லையே ஏ ஆண்டோர் மட்டும் இல்லைன்னா நானும் நீங்களும் உண்மையிலே சொல்கிறேன் வாழவே முடியாது நம்ம அநேக வேலையில் நமக்கு எத்தனை முறை கோடிக்கணக்கான காரியங்களை கற்று நமக்கு செய்திருக்கிறார் யோசித்து பாருங்கள் நாம் அழும்போது கண்ணீரை துடைத்திருக்கிறார் எத்தனை காரியங்களில் நமக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் யபனேசராய் இம்மான் வேலராய் உதவி செய்திருக்கிறார் இதில் சொல்கிறார் இனி என்னை நோக்கி கூப்பிடவில்லை நம்மளை இப்ப அவங்களையும் என்னை பார்த்து சொல்கிறார் என்னை குறித்து மனம் சலித்து போனால் எனக்கு ஆண்டு என்ன செய்தார் நான் உபவாசிக்கிறேன் செபிக்கிறேன் ஆனாலும் இன்னும் நான் நினைத்து நடக்கவில்லையே என்று அங்கலாய்க்கிறோம் ஆனால் ஆண்டூர் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது அதில் சொல்கிறார் இருபத்தி மூணாம் வசனம் உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை உன் பலிகளாலே நீ என்னை கனப்பனவும் இல்லை என்று ஆண்டூர் பேசுகிறார் நான் ஒன்று சங்கடப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறார் யாபேசுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒன்று நாளாகும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பாஸ் பா நம்ம பா நம்ம பார்ப்போமானால் ஒருவேளை அவனை அவன் தாய் துக்கத்திலே பெற்றெடுத்தாள் ஆனால் கூட அந்த வேதவசம் சொல்லுகிறது யாபேஸ் தன் சகோதரரை பார்த்திலும் கனம் பெற்றவனாக இருந்தான் அவன் அதனுடைய அவனுடைய இது அவனுடைய வருத்தத்தை நினைக்கவில்லை அவருடைய பெயரை நினைக்கவில்லை அவருடைய கஷ்டத்தை அவன் நினைக்கவில்லை அவ்வேதம் சொல்லுகிறது யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரியனை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி அவன் செபித்தான் ஜெபித்தவர்கள் ஜபித்தவர்கள் தேவன் கொடுக்கும் ஒவ்வொரு புதிய புதிய அனுபவத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு அனைவரும் நீங்கள் நம்முடைய தேசத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய திருச்சபையை பார்க்கும் பொழுது நம்முடைய கிராமங்களை பார்க்கும்போது நாம் உண்மையாக ஜபிக்கும்போது நான் ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வேன் என்று கற்று சொல்கிறார் புலம்பலை தவித்து ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட மனம் சலித்து போகாதபடிக்கு ஒருவேளை யாபை மனம் சலித்து போயிருந்தால் அவன் இந்த எல்லை விரிவாக்கப்பட்டு இருக்கிறாது அவன் கனம் பெற்றவனாய் இருந்திருக்க முடியாது அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவனாய் மாறி இருக்க முடியாது என கன்மனதேவ ஜன்னமே அவர் சொல்கிறாரு அதற்கு என்னை வி துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு என்னை விலைக்கு காத்திருள்ளும் என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் தேவன் அவன் வேண்டிக்கொண்டதை கொண்டதை தேவன் அருளினார் என்று எழுதியிருக்கிறது கர்த்தர் அப்படி இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் கூட ஒரு யாபிசை போல அவருடைய பழைய கவலையை நினைக்கவில்லை அவருடைய வருத்தங்களை நினைக்கவில்லை ஆனால் கர்த்தரை மாத்திரம் பார்த்தான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை வேதத்தில் நம் வாசிக்க ஒவ்வொருவரும் நம் அவர்களை அனுபவத்தில் அவர்களை கர்த்த சாட்சியாக நிறுத்திருக்கிறார் யாபேஸுடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா அந்த இரண்டாம் அதிகாரத்துல ஐம்பத்தி ஐந்தாம் வசரம் சொல்லுகிறது யாபேஸில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் அப்போ யாபேசுக்கு கர்த்தர் ஒரு பட்டணத்தையே கொடுத்திருக்கிறார் கர்த்தர் அப்படிப்பட்ட புதிய காரியத்தை செய்கிறவர் இன்றைக்கு நமக்கு என்ன செய்வாரான் தெரியுமா நம்ம இந்த நாட்களில் அவிவிசுவாசமான வார்த்தைகள் ஆண்டு வரை பார்த்து கே கேள்வி கேட்காமல் புலம்பாதபடிக்கு அன்றுவர் மனசளித்து போகாதபடி அண்டு தேவரி எங்களை ஆசீர்வதித்து நாம் இன்றைக்கு அதுக்கு ஜெபிக்க போகிறோம் கற்றுறது எதிர்பார்க்கிறார் நானும் நீங்களும் என்ன புதிய காரியங்கள் அப்படி ஜபிக்கும் போது என்ன செய்வாரோ தெரியுமா முதல் பாயிண்ட் என்னன்னா அன்று சொல்கிறாரு அந்த நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் சொல்கிறது ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கத்தர் சொல்கிறதாவது அன்று சொல்கிறாரு சத்துரு ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் அவள் எவ்வளோ பயங்கரமாய் இந்த நாட்களிலே உங்களோடு போராடினாலும் இன்றைக்கி அப்படிப்பட்ட போராட்டங்களை தான் தெய்வப்பிள்ளைகள் சந்தித்து கொண்டு இருக்கிறோம் ஆனாலும் ஆண்டவராகி தேவன் என்ன சொல்கிறார் பாருங்கள் பதினேழாம் வசனத்தில் நா நாற்பத்தி மூன்று ஏசாய நாற்பத்தி மூன்று பதிமூணு பதினேழு ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்துராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கத்தர் சொல்லுகிறதாவது எல்லாவற்றையும் அணைந்து போக பண்ணுவாராம் நிக்கு கத்துடைய ஆண்டவர் அப்படி நமக்கு அப்படி வாக்கு பண்ணுகிறார் யாபேஸின் எல்லை ஆசிர்வதித்து ஆண்டவர் சொல்கிறாரு பயங்கரமாக ரதம் வரலாம் குதிரை வரலாம் இராணுவங்கள் வரலாம் பராக்கிரமசாலையில் பயங்கரமாக புறப்பட்டு வந்தாலும் அதை எல்லாம் திரிபோல் அணைத்து விடுவாராம் ஒரு செகண்டில் அணைத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதுக்கப்புறம் சொல்கிறார் பாருங்களேன் இன்றைக்கி சொல்கிறாரு முந்தினவிகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ஒருவேளை பல காரியங்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறீர்களா எனக்கு அன்பான தேவஜனமே ஆண்டு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் ஆண்ட்ருப்படி சொல்கிறார் கத்த சொல்கிறார் பாருங்களேன் நான் இதெல்லாம் நினைக்காத நீ பயந்து கொண்டிருக்கிறது உண்மைதான் ஐயோ ரதம் மாதிரி நீ பிரச்சனை குதிரைகள் மாதிரி பிரச்சனை நம்மளை துரத்துகிறது பராக்கிரமசாலிகள் பரத் பலமாக பலமாக போராடி கொண்டுகிட்டு இருக்காங்க ஆனாலும் ஆண்டு சொல்கிறாரு நான் எல்லாவற்றையும் நான் விழுந்து போக பண்ணுவேன் என்று என்ன செய்வாரான் தெரியுமா வேதம் சொல்கிறது இந்த நாட்களில் அந்த இதை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வச வசனத்தின் பின்பாகத்தில் கத்த சொல்கிறார் அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டானான் இந்த நாட்களிலே எந்த பிரச்சனையும் உங்களை மோதி கொண்டிருக்கிறது கத்தன்னைக்கு சொல்கிறார் அந்த எல்லா பிரச்சனையும் நான் மூழ்கடித்து மூழ்கடித்து நான் உனக்கு புதிய காரியங்களை செய்வேன் என்று கற்று சொல்லுகிறார் மூழ்கடிப்பாராம் அக்கினை கடலிலே தள்ளப்பட்டன ஒருவேளை பார்த்தீங்கன்னா கடந்த நாளில் ஒரு நாள் ஒரு ஒரு பிரச்சனை இதை எப்படி பேஸ் பண்ணுவதுனே எனக்கு தெரியல ஆண்டு நான் ஆண்டுட்டேன் கேட்டேன் ஆண்டுபுற மறுபடி மறுபடியும் இந்த என்னால் பேஸ் பண்ண முடியலை எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டுபுற அப்படி அப்படி நான் செபித்து அழுது கொண்டிருந்தேன் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கப்பா இந்த பிரச்சனைக்கு முடிவு தாங்க ஒருவேளை இதை பார்த்து கொண்டு நீங்கள் கூட ஐயோ இந்த பிரச்சனை ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற காரியங்களாக இருக்கலாம் பிள்ளைகள் காரியமாக இருக்கலாம் ஏதோ ஒரு பலவீன பிரச்சனையாக இருக்கலாம் ஒருவேளை டிப்ரெஷனாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் ஏதோ ஒன்றை உங்களை அழித்து கொண்டு இருக்கிறது என்றால் இன்றைக்கி அன்று சொல்லுங்கள் அண்டவரை என்னால் இது இந்த பிரச்சனை மேற்கொள்ள முடியலை நீங்கள் புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்லி சொல்லுங்க அண்டவரை என் காரியத்தில் இந்த காரியத்தை செய்ங்கன்னு கேளுங்க அப்போ நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அப்படி ஜெபித்து நான் எளிமை நடந்து சென்று அப்படி நட நடந்து வந்து கொண்டு இருந்தேன் கத்திரி என்னோடு கூட பேசினார் வெளிப்படுத்தல இருபது கடைசி எடுத்து வாசி என்று சொன்னார் அவன் அக்கினி தள்ளப்பட்டான் என்று சொன்னார் நான் தள்ளிட்டேங்கிறார் அக்கினிக்கடலே தள்ளப்பட்டது என்று சொன்னார் அதுக்கப்புறம் சொன்னார் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும்போது ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் மரணம் வந்து விடுமோ இதனால பயங்கர எதுவும் வந்து விடுமோ இதனால பல நஷ்டங்கள் வந்து விடுமோ இதனால ஊழியம் அவமானப்பட்டு விடுமோ குடும்பம் அவமானப்பட்டு விடுமோன்னு நம்ம நினைக்கிறோம் அதுதான் ஆண்டோர் மறுபடியும் சொன்னார் பதினாலாம் வசனத்துல அப்பொழுது மரணமும் பாதாளமும் ஹக்கினி கடலில் தள்ளப்பட்டனன்னு சொன்னார் மரணமும் பாதாளமும் ஹக்கினி கடலில் தள்ளப்பட்டன மகிமைக்கே சொல்லுகிறேன் எனக்கன்மான தெய்வ ஜனமே கர்த்த நாளிலே தீர்க்க தரிசனமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய பிரச்சனை அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன உண்மையிலே ஆண்டுடைய நான் மையமிக்க சொல்ல உடனே அந்த பாரம் எல்லாமே என்னை விட்டு போய்விட்டது அந்த பிரச்சனையும் கர்த்தர் அக்கினி கடலில் தள்ளினார் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன அவர் தள்ளிவிட்டார் நீ பயந்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனையும் இதை பார்த்து என்ன அன்பு வாலிபர்களே ஐயோ என் எதிர்காலம் எப்படி இருக்கும் ஒருவேளையின் பெற்றோரே என் ஊழியர்களே கர்த்தர் சொல்கிறார் எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று சொன்னவுடன் நாம மகிமைக்காய் சொல்லுகிறேன் அப்பா அதை எல்லாம் தள்ளிவிட்டார் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார் மகளே பார்வோன் செங்கடலில் பார்வோன் அங்கே தள்ளப்பட்டான் கடலிலே அதே எழும்ப முடியவில்லை அக்கினி கடலே தள்ளப்பட்டால் எப்படி எழும்பும் பிரச்சனை என்று கேட்டார் ஆமப்பா அது ஒரு நாளும் வருவதில்லை பார் சாப்பட்டு அதுக்கப்புறம் வரல யாத்திராகும் பதினைந்தில் கத்தந்த நாளில் சொல்லுகிறா ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராப் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகளை விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகும் பண்ணுகிற கருத்து சொல்லுகிறதாவது என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாட்களில் கல்வாரிக்கு வருவோமா ஆண்டவரை ரதங்களைப் போல என்னை துரத்தி கொண்டு இருக்கிற குதிரைகளைப் போல என்னை துரத்தி கொண்டு இருக்கிற ஓடிக்கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனையும் இன்றைக்கு கடலிலே தள்ளப்பட்டன என்று நீங்கள் சொல்லுங்க விசுவாசிங்க அன்றை வார்த்தை தள்ளப்பட்டன அப்படின்னா நம்ம ஆண்டவர் தள்ளிவிட்டார் தெய்வ ஜனமே அன்றைக்கு அந்த பிரச்சனைக்கு பிறகு கர்த்தருடைய நான் மயிமைக்கா சொல்லுகிறேன் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார் அவர் ஜெய கிறிஸ்தோல்லவாக ஜெய கிறிஸ்தோல்லவாகும் இன்னுமா இந்த வேதவசனம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்கிறது அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம் விளம்பினது கர்த்தர் மறுபடியும் அப்படி கர்த்தர் பேசினார் என்ன சொன்னார் தெரியுமா முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது முந்தினவைகள் ஒளிந்து போயிட்டு நீ முந்தினது நம்ம நினைக்கிறோம் அன்னைக்கு போன பிரச்சனை வந்துருமோ அப்படி நினைக்கிறோம் அல்லவா அந்த பிரச்சனை மறுபடியும் தூக்கி வந்து விடுமோ அந்த கடன் மறுபடியும் வந்து விடுமோ இந்த பிரச்சனை நம்ம என்ன செய்வோம் அந்த விளைவின மறுபடியும் நம்ம நம்மோடு போராடுமோ என்று நமக்குள்ளாய் ஒரு பயம் அந்த பயத்துல தான் நமக்குள்ள அந்த வசனம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் இருபது மரணமும் பாதாளமும் தள்ளப்பட்டதாம் பயத்தை கொண்டு வந்து ஒரு மரண பயம் வந்து விடுகிறது தூக்கமின்மை வந்து விடுகிறது என்று சொன்னால் பாதாளமும் மரணமும் பாதாளமும் அக்கினி கடலை தள்ளப்பட்டது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பாருங்க அந்த வசனம் சொல்லுது முந்தினவைகளை முந்தினவைகள் ஒளிந்து போயின முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது கர்த்தந்த நாளில் சொல்கிறார் எல்லா பிரச்சனைக்கும் கர்த்தர் நமக்கு உங்களுக்கு முடிவு தருகிறார் அது உண்மை

விசுவாசியுங்கள் கர்த்தரை நம்புங்கள் கர்த்தரை பாருங்கள் கர்த்தரை முகத்தை தேடுங்கள் அவர் ஜெய கிறிஸ்து நமக்காய் சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் எனக்கு அன்பான தேவ ஜனமே கத்தந்த நாளிலே கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கர்த்தர் புதியன செய்திடுவா இன்றே நீ காண்பாய் கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்றே நீ காண்பாய் அதை இன்றே நீ காண்பாய் கலங்கிடவே வேண்டா கலங்கிடவே வேண்டா கலங்கிடவே வேண்டா கலங்கிடவே வேண்டா என்னே கைவிட மாட்டா என்னே கைவிட மாட்டா எனக்கு அன்பான தேவஜனமே பாருங்க அப்படி ஆண்டர் பேசிட்டாரு ஒரு ரெண்டு நாள் கழித்து எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு எனக்குள்ள அந்த ஒரு கலக்கம் வருகிறது உடனே ஆவியான சொன்னார் அந்த வார்த்தை பெண் என்று சொன்னார் பெண் அப்படின்னு சொன்னார் அந்த வேத வசனம் சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா எபுரேரில் அப்படி எழுதியிருக்கிறது கத்துடைய வார்த்தை எபுரேறலை எனக்கு அன்பான தேவஜனமே அறிக்கை பண்ணு என்று சொன்னார் இந்த நாட்களில் கூட நீங்கள் அறிக்கை பண்ணுங்க அது கடலில் தள்ளப்பட்டன அப்படி சொல்லுங்கள் சொல்லி பாருங்களேன் சொல்லி பாருங்கள் கர்த்த பெரிய காரியங்களை செய்ய போகிறார் இந்த வசனம் சொல்லுகிறது எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும் வாக்குத்துவம் பண்ணினவர் உண்மையுள்ளோராக இருக்கிறாரே மறுபடி நான் அதை சொன்னேன் ஆமாண்டவரை அது கடலிலே தள்ளப்பட்டன அந்த பிரச்சனை கடலில் தள்ளப்பட்டன அந்த பயங்கள் கடலில் தள்ளப்பட்டன அந்த கடன்கள் கடலில் கடலில் தள்ளப்பட்டன அந்த போராட்டங்கள் கடலில் தள்ளப்பட்டன அந்த மந்திரங்கள் யாகங்கள் மைகள் கடலில் தள்ளப்பட்டன வெரி குட் கத்தனைபடி செய்தார் உங்களுடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கு புதிய காரியத்தை இதோ பாருங்க இதோ அப்படின்னா என்ன நம்மளை அழைத்து கொண்டு வந்து ஆண்டு சொல்ற இதோ நான் உனக்கு உன் குடும்பத்துக்கு உன் பிள்ளைகளுக்கு உன் ஊழியத்துக்கு உன் திருச்சபைக்கு உன் தேசத்துக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று ரெண்டாவது ஒரு காரியத்தான்று சொல்கிறார் அதை நம்ம வாசிக்கலாம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இதை நம்ம அடிக்கடி சர்ச்சில் வாசிக்கிறோம் கேட்குறோம் இருபத்தி ஓராம் வசனம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஏன் சத்ருவா அளிச்சாரு ஏன் ஸ அன்று தேவன் ஆசிர்வதித்தார் தெரியுமா காரணம் என்ன தெரியுமா நானும் நீங்களும் அன்று துதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காராம் எதுக்கு இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் திது துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்துடைய வார்த்தை சொல்கிறது துதிப்பதற்கு கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு வருக்கு அதிகாலையில் ஆண்டவரை தேடுவீர்களா கர்த்தரை ஆராதிக்கும்படியா ஒருவேளை சாயங்கால வேலையோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குமோ கர்த்தரை ஒரு ஒரு மணி நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும் அவரோடு கூட அவருடைய மகிமையை அவருடைய பிரசன்னத்தை அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு கர்த்தரை ஒரு தனிப்பட்ட முறையில் நாம் கூடி ஆராதிப்பது வேறு நாம் தனிப்பட்ட முறையில் அண்டவரோடு கூட இணைந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் உங்களையும் அது உங்களையும் என்னையும் அதற்கு தான் செலெக்ட் பண்ணியிருக்காராம் எப்படி பாருங்கள் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஒரு எதிர்பார்ப்பு என் பிள்ளைங்க அவங்களுக்கு நான் நன்மை செய்தா அவங்க என்னை துதிப்பாங்கன்னு சொல்கிறாரு உங்களையும் என்னையும் பார்த்து நாம் துதிக்கலாமா துதிப்போமா துதிக்கலாமா நாம் துதிக்க வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் எவ்வளோ பெரிய கா காரியத்தை நமக்கு ஆண்டு செய்திருக்கிறார் யோசித்து பாருங்கள் நம்மை ரட்சித்தவர் நம்மை அபிஷேகித்தவர் நம்ம நம்மை ஊழியக்காரியாய் முத்திரை போட்டிருக்கிறவர் நம்மளை விசுவாசிகளாய் வைத்திருக்கிறவர் தீர்க்கதரிசிகளாய் வைத்திருக்கிறவர் நம் கேட்டதெல்லாம் தந்து ஆசீர்வாதத்துக்கு தந்த கர்த்தர் உங்களே என்னையும் சொல்கிறார் என் பிள்ளைங்க என்ன துதிப்பாங்கன்னு சொல்கிறார் நாம் இந்த வேளையில் கூட கத்தரை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆராதிப்பாம்மா ஒரு ஆராதனைக்குரிய ஒரு ஆராதிக்கலாமா ஆராதிக்கலாமா கண்களை மூடி அப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டோர் ஆராதித்து பாருங்கள் நமக்கு முன்பதாய் வருகிற எல்லா எறிகோக்களும் விழுந்தேவ பிள்ளையே ஒரு நம்பிக்கையை நம்ம அற்றுப்போக பண்ணக்கூடாது அன்று சொல்கிறார் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது அன்றுட்டு சொல்வோமா இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவினில் வசித்திட விரும்பிடும் தெய்வமே உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் ஏசுவே துடனே உம்மை தொழுகிறோம் ஏசுவ எங்கள் மத்தியில் ஹூலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் எங்கள் குடும்பத்தில் உலாவிடும்

கர்த்தரை நீங்கள் அப்படி ஆராதிக்க வேண்டும் எங்கள் குடும்பத்தில் நீங்கள் உலாவுங்கப்பா எங்கள் தேசத்தில் உலாவுங்க நம் கர்த்தரை பாடி பாடி ஆராதிக்கும் போது ஓ ஆண்டு இந்த துதியை ஏற்றுக்கொள்ளுகிறவர் துதியை அங்கீகரிக்கிறவர் துதியை விரும்புகிறவர் நம்மை பார்த்தாட்டு சொல்கிறேன் என் பிள்ளைன என்ன துதிக்காதா அதென்னு சொல்கிறாரு இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் அவருக்கென்று செலெக்ட் பண்ணியிருக்கிறாராம் எதற்காக இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் நான் செய்தது சொல்லுவாங்கன்னு சொல்கிறாரு நான் உங்களை பார்க்க நாண்டவர நான் உங்களை ஆராதிக்க நாண்டவர அப்படி நீங்கள் பாடுவீங்களா கர்த்தரை இன்னும் துதிப்பீங்களா கத்தரை மகிமைப்படுத்துவோமா ஆண்டு வருவச்சனமே எத் எல்லாவற்றையும் இன்றைக்கு கடலிலே தள்ளிவிட்டார் நான் உங்களை பார்க்கணும்ப்பா நான் உங்களை ஆராதிக்கணும் உங்களை துதிக்கணும் உங்களை போற்றணும் உங்களை புகணும் புகழணும் அப்படி சொல்லி பாருங்களேன் ஒரு தேவ பிரசன உங்களை ஆளுகை செய்யும் ஒரு தேவ மகிமை உங்களை மூடும் ஓ ரிவல சந்தரபு களவா ஓ மகிமையின் தேவ நமத்தில் இறங்கியிருக்கிறார் நான் எனக்கு அன்பான தேவ ஜனமே தேவ பிரசன்னும் உங்களுடைய இல்லங்களுக்குள்ளாய் உங்களுடைய உள்ளங்களுக்குள்ளாய் அண்டவர் அண்டர் நம்மை பார்த்து நம்பி சொல்லுகிறா ஓ உனக்கு நான் உன்னை யாபேசை மாறி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் நீ மனசலித்து போகாதே நம்பர் ஒன் ரெண்டாவது தள்ளிட்டேன்னு சொல்றாரு நீ எதுக்கெல்லாம் பயந்தாயோ அதெல்லாம் தள்ளிட்டேன்னு சொல்றேன் அக்கினி கடல்ல தள்ளிட்டாராம் அதுக்கப்புறம் வர முடியாது தேவச்சரமே அது எழும்ப முடியாது அந்த பிரச்சனை அந்த போராட்டம் அந்த பயங்கள் அந்த ஜபக்குறைவு எல்லாம் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன கத்திரை துதிப்பாயா யேசுவின் பின்னே போக துணிந்தே யேசுவின் பின்னே போக துணிந்தே ஹெசுவின் பின்னே போக துணிந்தே பின்னோ கேனா பின்னோ கேனா நான் துதிப்பேன் நான் வர எந்த ஒரு காரியத்தையும் நான் நினச்சி செலுத்தி நான் டவுன் ஆகி போக மாட்டேன் ஆண்டவர கேனா பின்னோ கேனா பின்னோக்கேனா பின்னோ கேனா நன்றி ஆண்டவர் நன்றி அப்பா தெய்வப்ப என்ன கண்பான என் அன்பு நேயர்களே நீங்கள் ராஜாப்பா அப்படி சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் நிகரே இல்லாத தெய்வத்தை நம்ம ஆராதிக்க ஆராதிக்க ஓரி பப ஷப பப தேவ பிரசன்னம் எல்லா இடங்களையும் மூடி ஆளுக செய்யும் கர்த்தர் அந்த மெல்லிய சத்தத்தோடு கூட உங்களோடு பேசுவார் மோசையோடு பேசின ஆண்டவர் பேசின ஆண்டவர் ஓ நீ துதி கட்டும் போது புதி துதி நன்றி செலுத்தும் போது கர்த்தர் அந்த மெல்லி கூட பேசுவா கர்த்தர் சொல்லுவா கர்த்தர் சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா எல்லா பிரச்சனையும் கடல தள்ளப்பட்டன உங்களை யாபேஸை மாதிரி ஆசீர்வதிக்க யாபேஸ்க்கு பட்டணமே இருந்திருக்கிறது துக்கம் என்று பெயர் பெற்ற யாபேஸ் நாளில் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் இதோ நான் உங்களுக்கு உனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் உங்களுடைய உன் பிள்ளைகள் காரியங்களில் உன் கணவன் காரியங்கள் உன் தொழில் காரியங்களில் ஊழியத்தில எதிர்காலத்துல ஜபத்துல எல்லாவற்றிலும் பரிசுத்தில பாதுகாப்புல வேத வாசிப்புல ஓ தரிசனத்தில் கத்தனுடைய சத்தத்தை கேட்பதில்ல கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார் எல்லா பழையவைகளெல்லாம் ஒளிந்து போகிறது பழைய போராட்டங்கள் பழைய எல்லாம் பழைய அசுத்தங்கள் பழைய இச்சைகள் பழைய காரியங்கள் எல்லாம் எல்லைகளை விட்டு பிள்ளைகளை விட்டு எல்லாம் விலகி போகிறது ரத்துனாய் கர்த்தர் இந்த நாளில் உனக்கு உங்களுக்கும் பார்க்கிறேன் தேவஜனமே அழுது கொண்டிருக்கிறாயோ இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் நன்றி கருத்துப்படி செய்ய போகிறதற்காக நன்றி எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் கொடுக்குறோம் ஒவ்வொருவருக்கும் புதிய புதிய காரியத்தை செய்து பார்க்கிற கேட்கிற வாலிபர்களுக்கு பெற்றோர்களுக்கு கண்ணீர் விடுகிற ஒவ்வொருவருக்கும் புதிய காரியத்தை செய்து உங்களுடைய நாமத்தை மய்மைப்படுத்தும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் பரலோகத்தின் நேரே ஆண்டவர்கள் இந்த நேரலை உண்டாவதாக அவர்களுக்கு நேர் பார்வை உண்டாகட்டும் என்று நான் சபிக்கிறேன் ஏ நாமத்தில் நாமத்திரி செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்